ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம்ஸ்டைல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம வீட்லேயே பிரெட் க்ரம்ஸ் ஈஸியாக எப்படி செய்யலாம். மேக்ஸிமம் சில்லி, கட்லெட் எல்லாம் போட்டோம்னா நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிரெட் க்ரம்ஸை ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலான்னு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு பேக்கெட் வீட் பிரெட் எடுத்து வச்சுருக்கேங்க. வீட் பிரெட்டை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வாங்கி உடனே ஃப்ரெஷ்ஷாகவும் செய்யலாம். இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு நாள் வந்து பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது வந்து ரஸ்க் மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. இந்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் நம்ம பிரெட் குலாப் ஜாமுன் செய்யறதுக்காக அந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருப்போங்க, அதோட பீஸ் தான் இது. இப்போது பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட் பீசஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஹார்டாக இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம ஒரு டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக டவா வச்சுட்டு, தோசை தவா வச்சுருக்கோங்க ஸ்டவ்வில். தோசை தவா சூடானதும் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட பிரெட் ஒரு பக்கம் டோஸ்ட் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் கலரில் டோஸ்ட் ஆனதும் நம்ம எடுத்துடலாங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இதே மாதிரி நம்ம எல்லா பிரெட் பீசஸையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் எல்லா பிரெட் பீஸையும் டோஸ்ட் பண்ணிவிட்டேன். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக உடச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும், ரஸ்க் மாதிரி இருக்கணும் பார்த்தீங்களா. இது வந்து நம்ம காய வைக்கும் போதே ஓரளவுக்கு வந்துடும். இந்த டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 15 days ஆனாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம டோஸ்ட் பண்ண பிரெட் பீசஸ் எல்லாம் சின்ன சின்ன பீஸாக உடச்சிட்டேங்க. உடச்சி ஆட் பண்ணி இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். எடுத்ததும் ஃபுல் ஸ்பீடில் அரைக்காமல் 2 pulses வச்சு அரைச்சோம்னா இந்த மாதிரி நல்ல கோர்ஸ் பிரெட் க்ரம்ஸாக கிடைக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை உடனே ஏர்டைட் ஜாரில் போடக்கூடாது. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பிளேட்டில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சூடு ஆறுனதும் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதில் 1-2 pieces இந்த மாதிரி உடையாமல் இருந்ததுன்னா அது கையிலே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிடும். இல்லை அதுக்கும் உடையலை அப்படின்னா மீதி இருக்க எல்லா பீஸும் எடுத்து பிரெட் க்ரம்ஸை மறுபடியும் நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்லேயே ரெடி பண்ண பிரெட் க்ரம்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 15 days ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். 15 days ஆகிடுச்சு இன்னும் தீரலை அப்படின்னா நீங்கள் இதை வந்து எடுத்து லைட்டாக ஒரு பேனில் சூடு பண்ணி மட்டும் வச்சிட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நாளைக்கு வருங்க. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம்ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.